கஜானால போட்டுட்டோ 500 எக்ஸ்ட்ரா டியூட் பாயிண்ட் அது என்ன கை உடைக்க 10000 ரூபாய் கால் உடைக்க 15000 ரூபாய் ஃபோன்ல பேச மட்டும் 25000 ரூபாய் அச்சா ஒரு சாம்பிள் காட்ற உனக்கு பிடிக்காதவங்க யார் நம்பர் அதா 9566231494 கம்ப்யூட்டர் ஜி ஸ்பீக்கர்ல போடுங்க இந்த பாடலை உங்கள் காலட்டுனா வைக்க என் ஒன்றை அமுக்கவும் என் இரண்டை அமுக்கவும் பக்கத்தில் இருக்கிற பையனை அமுக்கவும் பாஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அவ வேற வெள்ளக்காரச்சி போட்டோ வச்சிருக்கியா காட்டு இதோ ஆஹா தூக்கிடுற பாஸ் உனக்காக தான்டா பாத்தியாடி என் பிள்ளைய கொத்தமல்லி கொழுந்த ஒரு பொண்ணு என் பக்கத்தில் நின்றுட்டுக்கா ஒரு தடவையாச்சும் அவளை பார்த்தானா எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு ஒரு நாள் உன்னை செல்லுக்குள்ளே வச்சு அப்படியே கும்மு கும்முன்னு கும்ம போகிறேன் பார்த்துக்க என்ன பாண்டி மம்மி இல்ல இல்லையே நம்ம வீட்டு ஏதோ சொல்லு நினைச்சேன் பேசிட்டு போயிட்டானா பார்த்தேன் பார்த்தேன் நான் பின்னாடி இருக்கிற நீ வீட்டில் விட்டுனா ஓகே பாண்டி பின்னாடி இருக்க வீட்டில் விட்டுருந்த ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மை நேம் இஸ் பாண்டி பாண்டி உங்கள் பேர் வாவ் வாட் அ இயர்ஸ் இவ்வளோ கம்மலாக போட்டுனீங்க ஆனால் செம்மையாக இருக்கு உங்களுக்கு ஆமாம் நீங்கள் நம்ம ஏரியாவா நான் உங்களை பார்த்தே இல்லையே எப்படி இவ்வளோ ஒயிட்டா ஹலோ மிஸ்டர் ஒயிட் ஹிந்தியா அமப் கே கோன் தில்வாலே துல்லே லேன் ஜாகே என்ன என்ன மாட்டுரு நம்மகிட்ட வந்துக்கலாம் மேம் நம்ம தான் ஏழு மாசு எதுக்கு எங்கள் அம்மாட்ட போனியா ஹலோ என்னங்க இவ்வளோ நேரம் பேச ஒரு ஆய்வு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹலோ ஏராளைய மாஸ்திரியம் இன்சல்ட் பண்றீங்க ஹலோ ஏங்க இங்க நிறுத்துங்களே ப்ளீஸ் என் வீடு இங்கே தான் இருக்கு நான் இறங்கிக்கிறேன் போ யார் கேட்டா போ ஸ்மைல் ஹலோ ஒரு பாய் கூட சொல்ல மாட்டீங்களா ஹலோ இங்கே நம்ம விட்டு போலாம் நீ போனா நிறுத்துறா போனா போயிட்டே இருப்பியா நிறுத்து கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஒரே ஒரு கால் பண்ணணும் என் ஃபோன் அடைஞ்சு போச்சு ஒரே ஒரு கால் பண்ணணும் ப்ளீஸ் நான் வண்டில் வந்து அவ்வளோ பேசினேன் நீங்கள் திரும்ப ஒரு வார்த்தோட பேசல இப்போ வந்து ஃபோன் கேட்குறீங்க நோ ஐ கே நாட் வண்டியில் வரும்போது பேசுனீங்களா சாரிங்க தெரியல ஏன் ஒய் ஆர் யூ பிளைண்ட் காது கேட்காதா காது கேட்காதான்னு கேட்டேன் காது கேட்காது
ஏய் சும்மா சொன்னீங்க என்ன இல்லங்க நிஜமாவே காது கேக்காது யார் கிட்டயும் சொல்லிராதீங்க ஆர் யூ சீரியஸ் சீரியஸாதாங்க அப்ப நான் பேசுறது மட்டும் எப்படி புரிஞ்சிட்டு நீங்க ரிப்ளை பண்றீங்க எப்படி அது பேசும்போது வாய் பார்த்து கண்டுபிடிச்சிரேன் வாய் பார்த்து கண்டுபிடிச்சிரீங்களா இப்ப நான் உன சொல்றேன் திரும்ப சொல்வீங்களா ரோஜா பூமாலை கரெக்ட்ங்க கரெக்ட் அத அத நான் சொன்னேன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ஃபோன் ஃபோன் நான் யார் கூட பண்ணிக்கோங்க ரிங் ஆம்போது பேசுவாங்க எனக்கு சொல்றீங்களா ப்ளீஸ் யாரு நேரத்துல யாருக்கு பண்றீங்க இந்த நேரத்துல அப்பா அப்பா ஓகே எங்க எங்க போயிருக்காரு ஃப்ரெண்ட பாக்க போனாரு இன்னும் வரல அதா பயமா இருக்கு எடுக்கல எடுக்கலையா தெரியாம எடுக்காம வந்துடலாம்ல உங்க சிம் கார்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா செம்ம ஐடியாவா கொடுங்க பாராட்டல மாட்டீங்களா ஏ பாத்தியா யாரோ ஒரு பொறுக்கி பையன் இந்த நேரத்துல ஒரு பொண்ணோட ரோட்ல நின்னு பேசுறான் மேடம் பெத்த புளிய போய் பொறுக்கின்றீங்க அது உங்க கொத்தமல்லி கொழுந்துதான் வண்டியில ஏறணும் கேட்டிட்டு சொல்ல மாட்டீங்களே ஹலோ உங்க பேர் என்ன காதம்பரி 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 ஃபர்ஸ்ட் டே வெச்சிட்டங்களா டேய் என்னடா இது என்னடா இது இந்த நேரத்துல இந்த பொண்ணோட இங்க நின்னு பேசிட்டு இருக்க நான் ஹெல்ப் பண்ணல ஃபோன் ஃபோன் கேட்டாங்க அத ஹெல்ப் பண்ணல வந்தேன் நீ ஏதாவது இமேஜின் பண்ற அதெல்லாம் ஒண்ணு இல்ல டேய் என்கிட்ட என்ன சொல்லிருக்க என்ன சொன்ன நான் பாக்குற பொண்ண தவிர மத்த எல்லாரும் எனக்கு அக்கா இல்ல நான் தங்கச்சி நான் என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கியா இல்ல என்ன மீ அதல இப்ப எதுக்கு மீ இருங்க டேய் நீ தலையாட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா இல்லமே அது ஒண்ணு இல்லே இல்லடா நீ முதல்ல அந்த பொண்ண தங்கச்சின்னு கூப்பிடு நீ தங்கச்சின்னு கூப்பிடு வேணாம் ப்ளீஸ் தங்கச்சின்னு கூப்பிடுற கூப்பிடு தங்கவே புலிக்கு அண்ணா இவன் தானா ஏய் என்ன ரவுடி கூட்டம் மிரட்டியா பேர்னா ரமேஷ் உன் பேரு நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல சம்போன் வந்தா கேட்டா சொல்லணும் சாரிண்ணா வசந்த் போலானா பேர்னா ரமேஷ் உன் பேரு நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல டூட் மூக்குன்னு வாயிலே குத்து பேர் சொல்றா சுரேஷ் எத்தனை வருஷம் 10 மாசம்ணா நீ 10 மந்த்ஸ்ணா இங்கிலீஷ் எத்தனை கிஃப்ட் வாங்கி குத்துர்க்க 50 நீ 50 ணா டிரா தி மேட்ச் எவிடன்ஸ் இருக்கா செல்ஃபி இருக்கா நான் தடறங்கடா நான் தடறங்க நான் அந்த பொண்ணு தடறங்க நீ சொல்ற அடி தரிக்ஸ் லைலா சொல்ற ஃபெயில் நோ குட் பாய் தேங்க்ஸ் நோ ஃபினிஷ் பொண்ணு வணக்கம்டா ஏய் நல்லா படிக்கிற பையன் நல்லா படிக்கிற பொண்ணு ஒண்ணு சொன்னீங்க திமுற ஆயிடும் திமுறல சண்டை போட்டு அடிச்சு பிரிஞ்சிருங்க அதே நல்லா படிக்காத பையன் நல்லா படிக்கிற பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் நீ ஏதாவது ஃபெயிலா போன பொண்ணை கூப்பிட்டு வா சேர்த்து வைக்கிற ஓகேவா சம்பவம் முடிஞ்சது ஃபீஸை குத்து கிளம்பி போயிட்டே இரு வா அந்த பொண்ணோட அக்கா அத்தை அது மாதிரி யாராவது இருக்காங்க
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன யாராச்சும் பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? யாராச்சும் அப்படியே பயங்கரமா வெயிட்டா அப்படி தைரியமா ஒரு ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். சொல்லுங்க. அதான் சொன்னேன், ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அதான் ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்க. வாங்க. லைட்ஸ் ஆன். நீங்க ஒரு ரவுடி ஒன்று கேட்டிருந்தீங்களே, நானும் பெரிய ரவுடி தான், பயப்படாதீங்க, வெளியே யாருக்கும் தெரியாது. அதுவும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படும் சொல்லிட்டு சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க, டிஸ்கவுண்ட்ல பண்ணி பண்ணுமோ? சிரிங்க. சாரி, வந்துருச்சு. இப்போ எதுக்கு சிரிச்சிங்க? இல்லை பின்னாடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, இல்லை எங்கள் கெட்ட போது செட் ஆகலையா? காலையில் என் கூட தானே சுற்றிட்டு இருக்கீங்க, நான் என்னென்ன பண்ணேன் பார்த்து. இந்த லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்களேன், கண்ணு வலிக்குது. ஏன் எங்களை பார்த்தா ரவுடியா தெரியலையா? ஆ, இல்லை இல்லை, நீங்கள் ரவுடியெல்லாம் இல்லை, நீங்கள் ஃப்ராட். ரவுடி வேற, ஃப்ராட் வேற. ஏய், லைட் ஆஃப் பண்ணுடா. ஹலோ, இந்த லைட்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ கடைசி என்ன தான் சொல்ல வரீங்க? ரவுடிங்க எல்லாம் உண்மையாவே தைரியசாலிங்க, ஆனா ஃப்ராடுங்க சும்மா தைரியமா இருக்க மாதிரி நடிப்பாங்க. ரவுடிங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க, ஆனா அந்த ஃப்ராடுங்க பயங்கரமா ஏமாத்துவாங்க. நீங்க காலையில ஏமாத்துனீங்கல்ல, அந்த மாதிரி உண்மையான ரவுடிங்க அவங்களோட ஹைட்டா வெயிட்டா இருக்கிறவங்கள தைரியமா மறைப்பாங்க, அடிப்பாங்க. ஆனா உங்களை மாதிரி சின்ன பசங்களெல்லாம் அடிக்க மாட்டாங்க, அதை ஃப்ராடுங்க தாங்க பண்ணுவாங்க. சோ நீங்க எப்படிங்க ரவுடியா இருக்க முடியும்? ஹலோ, ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்போ என்ன உங்களுக்கு? நான் என்னோட ஹைட்டா வெயிட்டா இருக்கும் நடிச்சா என்ன ரவுடின்னு ஒத்துப்பீங்களா? நாளை காலைல 10 மணிக்கு ரெடியா இருங்க. இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இதில் நீ யாரை வேணா காட்டு, அவங்க நான் முறைக்கிறேன், அடிக்க. ம் ம் தோ அங்க தூரத்துல ஹைட்டா பச்சை சட்டு போட்டு ஒருத்தன் வரான்ல, யாருமே வரலையே. அவன்தான். அவனா? சண்டை கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். சண்டை பயங்கரமா இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல, நீ பயந்துருவ, நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ, நான் அவனை எப்படி அடிக்கிறேன்னு பாரு. ம் ம் ஆடியோ லஞ்சுக்கு வந்த அர்னால்டு மாதிரி இருக்கான் டியூட், அப்படியே அமைக்கி பிதிக்கிட போறான். அந்த கண்ணை ஒரு நிமிஷம் பாரு, நான் ஸ்வீட்ல. ம் என்ன வேணா பண்ணலாம், வர்த்து ரெடி, தெரிக்க விடலாமா? அவன் கண்டிப்பா அடிப்பான், செம்மையா அடிப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை என் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தோன்னு வச்சு, என்ன காப்பாத்ததை விட நான் அடி வாங்குற அந்த பொண்ணு பாத்திரமா கவர் பண்றதா முக்கியமானதா இருக்கும். ஓகேவா டூட்? ஓகே டூட், லெட்ஸ் ராக் தி வேர்ல்ட் டூட், கோ டூட். டேய் யாரா நீ? என்ன யாரா நீ? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையா? பிரச்சனை பண்ணட்டா? பிரச்சனைனா உனக்கு என்னன்னு காட்டட்டா? காட்டுறா பாப்போ. ஏய் இருடா, பேசிட்டு இருக்கலடா. ஏய் ஏய் டேய் டேய் பேசிட்டு இருக்கலடா. அடிக்கவே இல்ல. ஏய் எங்க வந்து? ஏய் யாரா நீ? ஓடு ஓடு. ஏய் வாங்க போலீஸ் பாத்து. ஏய் அடிக்கடா, கால் கிழக்குதா வந்து நீ ரவுடியாடா? ஆமாடா, என்னடா பண்ணுவே? பண்ணுவேன்டா.
பரதேசி யாரடா சொல்றது உன்ன தாயா தேடிட்டு இருக்கேன். உக்கார் உக்கார் முதல்ல. ஆமா, எதுக்கு ஆள் அடிச்சு சார்? அது சும்மா ஒரு கேம் சார். நாங்கள் அன்னைக்கு ஆள் பார்க்கும் சாஃப்டா இல்லை சார், பிரச்சனை வர சொல்லிட்டு அடிச்சிட்டு. இவன் உனக்கு சாஃப்டா இருக்கான் சார்? அன்னைக்கு சாஃப்டா இல்லை சார், இன்னைக்கு கொஞ்சம் டெரராக இருக்கா சார்? சார் நாங்கள் சும்மா விளையாட்டு சார். விளையாடு, நாங்கள் என்ன காமெடியை தெரியுமா விளையாடுறதுக்கு உனக்கு? விளையாடுன இல்லை, உனக்கு ஃபைன். ம், எத்தனை பேரா இருக்கா? 8 பேர் இருக்கான். 8 லட்சம் ரூபா கொடுத்துட்டு கூட்டு போ சார். சார் அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். அப்போ 9 லட்சம் ரூபா கொடு உனக்கு சேர்த்து. எப்பார், உனக்கு 10 நாள் டைம். கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்புவேன். ஆனால் அங்கே கத்திட்டு இருக்கா பார், அவளை கடைசியாக தான் அனுப்புவேன். ஆ, புரியுதா? போ சார். சார் போடான்றல்ல, மூஞ்சி ரத்தம் வர வரைக்கும் நான் அடிக்க சொல்கிறேன்டா. அடு, அது வாயில் கொஞ்சம் பஞ்ச வச்சு அடங்கிடா. ஹே, என்ன முறைக்கிற பா? சார் முறைக்கல சார், பார்க்குறேன் சார். டேய் கண்ணு தெரியல, போட. என்னதான் மறந்து விட்டு போயிட்டியா? பணம் தான்டா போய் எடுத்துனோப்போ. 10 நாள் டைம் கொடுத்தல உனக்கு நானு. காசு எடுத்து வந்தேன். காசு கொண்டு வந்துட்டியா? எடுத்து வந்துட்டேன் சார். வா வா ராஜா, வா 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 வா. என்ன கொண்டு வந்துட்டேன்றா? ரெட் டீஷர்ட் நாய் மூஞ்சி மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. ஓ டேடே டேடே, ஆத்மா அண்ணே, குமாரே அண்ணே, வாடா டே. என்னங்கடா 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 டே, பணத்தை என்றன் பையில விட்டுறாதீங்கடா. பார்த்து என்னங்கடா தம்பிங்களா, எவ்வளோ இருக்கும்? 10 லட்சம் இருக்குண்ணே. 10 லட்சமா? எப்பா உன் 9 தானே கேட்டோம். அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருலாம், அள்ளி போட்டேன்றாண்டா. நீ வாயா, உக்கார் உக்கார். நீ முதல்ல உக்கார் சொல்கிறேன். எங்கே இருந்து அள்ளி போட்டேன்? இல்லை சார், காசு கொடுத்த விட்டேன்னு சொன்னீங்க சார். விட்டுருங்க சார். 10,000 சம்பாதிக்கிறதே கஷ்டம்டா, எப்படிடா 10 லட்சம் தள்ளிட்டு வந்தேன்? இல்லை சார், விட்டுருங்க சார், பயமாக இருக்கு, போயிடும் சார். பயமாக இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யார்? டர்ரா என்ன முறைக்கிறார் இல்லை சார், அவரு சார். யார்? ஆவணையா? ஐயோ ஐயோ, வாங்க அந்த சோகத்தை எதுக்காக சொல்கிறேன். பயப்படாம வாங்க, அங்கே போயிருந்து பக்கத்தில் போயிருந்துங்களேன். தொடுங்க அவனை, தொடுங்களேன். ஒன்றும் இல்லை, தொடுங்க. ஆ, தொட்டிங்களா? எதாவது பண்ணானா? கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க சார். கொட்டுங்களேன் சொல்கிறேன், கொட்டுங்க. கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. ஆ, எதா பண்ணானா? அவன் படுத்து பல நாள் ஆச்சு, வைத்திய செலவு பண்ண இல்லாமல் உட்கார வச்சுட்டுருக்கேன்ப்பா. இங்கே பார், தலையை தூக்கி நிறுத்துறேன். அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பான். நீ எங்க அங்க போற? இதுல உட்கார். இதுவே நீ உட்கார வேண்டிய இடமே இதான். உட்கார் உட்கார் சொல்ல உட்கார் சார். வணக்கம் சார். நல்லா வணக்கம் வைடா சார். வணக்கம் சார். நீ என்ன கேட்டாலும் பண்ற, ஆனா தொழில மட்டும் அப்பா மட்டும் இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களாடா? அட, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா?
அந்த பொண்ணுக்கு என்ன தாம்பா வேணும் சார்? அது நம்ம ஆளு, நம்மளை ரொம்ப நம்பி வந்துச்சு. ஓ, அது யாரோ அந்த ரெட் டிஷர்ட் சொல்லிட்டு இதில் அவர் மட்டும் கொஞ்சம் குத்திங்கன்னா அது பார்க்கும்போது அச்சா அது அப்படியே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடும் சார். அதை முதல்ல பண்ணு. டேய் ரெட் டிஷர்ட் என்னடா எங்கடா வா? நான் தோக்குறானா? தோக்குறானா? அண்ணா, நானே காலேந்து சட்டையில இருந்தாலே சுத்தி நிக்கிறேன். டேய் சட்டையாண்டா அவத்த? சீ, கையெடு. சாரி சிஸ்டர். என்னடா இவன் கிள்ளி வளவன் ஏரியா கூட்டணு வந்திருக்கா? சின்ன பிரச்சனை கூட நிக்க வச்சு போதை பாருங்கடா. டேய் பாண்டி, இங்க வாய வா. பாத்தியா, நம்ம ஊர் கை நீ நார்த் மெட்ராஸே நாசம் பண்றது. ஓ, அவ சொன்ன ஆள் மட்டும் இவங்க ஆள்ல யாராவது ஒத்தனா இருந்தா கூட அவளை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு, இல்ல நம்ம பிரிஞ்சிடலாம். ஏச்சி, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. இரு கதுமா, இன்னும் செல்லமா கூப்பிடு. ஏச்சி, பக்கத்துல போய் கூப்பிடு. கதுமா, இங்க வா. நம்ம தேடி வந்தது இவன் ஆளான்னு பார்த்து சொல்லு. இவன் ஆளான்னு பார்த்து சொல்லு. இவன் ஆளெல்லாம் இல்ல. ஜாலி இவனதான், இவனதான். இது அட்டாக் பண்ற புலி, இது ஆக்ரோஷப்பட புலி, இது பாகுபலி. முப்பது வருஷம் மூச்சா முழுசா போகுதுல்ல. நீ குஸ்ட் மாட்டியானதுக்கு நான் ஏன்டா வாந்தி எடுக்கணும்? ஃப்ரெண்ட் இல்லை. இல்லை, நிற்காம போகுதில்ல. இல்லை, நான் இருக்கிற தைரியத்தில் அவகிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். புரியுது. ஓகே, பண்ணலாம். வச்சா சூப்பரா, தேங்க்ஸ். ஆனால் அவகிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்கிக்கோ. எவ்வளோ நாள் கேட்கலாம்? ஒரு 10 வருஷம். 10 வருஷங்கிறது கம்மி டைமு. ஏன்னா இப்போ அவன் அரைக்கழம், 10 வருஷத்துக்கு துண்டு கிழம் ஆகிடுவான், குத்திடலாம். அப்படியே இல்லைனாலும் உங்களுக்குள்ள கல்யாணம் ஆகிடும். மகப்பேர் அடைஞ்சு தாய்மை உணர்ச்சியில் பழி வாங்குற உணர்ச்சி போயிடும். அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். வண்டி வந்துச்சு, அப்படி நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க, நான் எடுத்துக்கு போகிறேன். ஓகே. பைத்தியம் என்ன, நான் தலைவர்கிட்ட ஏதாவது தப்பாக பேசினேன்? தப்பாக தான் தம்பி பேசுனீங்க. இல்லை, நான் ஏன் சிரிச்சேன்னு எனக்கு காரணம் தெரியும். அவன் ஏன் அவ்வளோ கேவலமாக சிரிச்சான்னு தெரியலையே. தம்பி, நீ இப்போதான் இல்லை, அவன் அப்பவே இல்லை. வழக்கமாக போகிற வழியில் போகாதீங்க, வேற வழியில் போங்க. டிபிகே ஆள் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருப்பான். அதனால தான் நான் சொல்றேன், முடியாது. நான் என்ன கேட்ட உண்மையே சொல்லிடுவோப்பா. கப்பல் கொலை பண்றேன்னா சரி, நான் பார்த்துக்கிறேன். ஏய் அண்ணன், வீட்டில் கொண்டு விடுப்பா. மாவு வாங்க வந்தங்க. மாவு வாங்க? எங்க ஆயா எங்க மாவு என்னதான் தோஸ்துன்னுங்க. ஒழுங்கா போய் சேருங்க, மாவு வாங்கி நிக்க கூடாது. யாரா அவனுங்க? மாவு வாங்க வந்துக்கிறானுங்க. சரியா போச்சுமா முக்கியமான விஷயமே மூணே மூணு தான் நடை உடை பாவனை. நடை, நாம நடக்கும்போது அப்படியே ஒரு ஃபயர் இருக்கணுமா. அடுத்தது உடை. நீ கடைக்கு போனா இதோ இந்த மாதிரி சட்டை, இந்த மாதிரி சைடுல வாங்கி போடுவியா? இல்லண்ணா, இது என்ன தெரியுமா? என்ன அது? திஸ் இஸ் எ டார்டூஸ், திஸ் இஸ் எ பியூட்டி. ரவுடிங்களுக்கு ஒரு முக்கியமான ஆயுதம் மாதிரி. எதுக்குன்னா, இதுக்குள்ள ஒரு கத்தி வச்சுக்கலாம், இதை பார்த்து ஒரு 10 பேர் பயப்படுவாங்க. அடுத்தது பாவனை. நீ சாப்பிட்டியா? வா, சாப்பிட்டேன். இப்ப இந்த கேள்வி என்ன கேள? அட கேள. நீங்க கேக்க சொல்லுங்க, நான் கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. ப்ளீஸ், சாரி. சத்தியமா சாரி.
பைத்திட்டல சத்தி மூவாட்டனா ஆசம் இதாம்பா இப்படி திமுறாத பிரச்சனோ எனக்கு மடகதம் பதில் சொல்லணும் இந்த கண்ணில பயப்படாதப்பா இதுக்குள்ள ஒரு புது எக்கி ஓடு போடுகிறான் இதை வச்சு சுட்டா சத்தமே கேட்காது இந்த மியாவ் சத்தம் தான் கேட்கும் ஒரு டெமோ கட்டுறான் வாயா பாத்தியாப்பா இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருக்குப்பா இதே மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஒரு கண்ணை நாளைக்கே கொடுத்தனுப்புறோம்பா என்னடா இது நம்பர் வேற நம்பர் போட்டிருக்கு ஆமா நான் 19 நம்பர் போட்டிருக்கேன் வீட்டு நம்பர் 9 தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டானா புத்தில உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது சொல்ல வந்தானே அதுக்குள்ள நீ சுட்டனே சரி பேசிட்டு இருந்தியா போடா கட் கிளாஸ் இதாம்பா மொதல் பண்ண போது பேசக்கூடாதுன்றது கான்சென்ட்ரேஷன் எல்லாம் மிஸ் ஆயிடுதுப்பா கண் பீஸ்ல கொலாப்ஸ் ஆகி வேற எல்லாம் மாத்தி சுட்டா பாத்தியாப்பா நான் பயமாகுது நீங்க மட்டும் போய் வாங்க நான் இருக்கேன் நீ பக்கத்துல நின்னு ப்ரோ போதும் சார் எஸ் நீங்க தான் ராஜேஸ்வரரா சார் யா அட்வொகேட் தானே சார் எக்ஸாக்ட்லி பாத்தியாப்பா இவர் தான் நம்ம தேடி வந்த ஆள் இப்படி கேட்டு பண்ணதுல தப்பே இல்லை சார் ப்ளீஸ் வெயிட் வை அவ்வளோதான்ப்பா இந்த மாதிரி கூலாக கான்ஃபிடென்ட்டாக டென்ஷன் ஆகாமல் நம்ம இதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனையே வராது ஹே மச்சா சம்திங் ஃபிஷி யாரோ ஆள் நடு ரோட்ல பைக்கை பார்க் பண்ணிட்டு அவனு தூங்குறான்டா ஏய் நீ அம்ச்சியா நீ அட அம்ச்ச ஒரு யங்கல் மாடர்ன் காஸ்டியூம்ல ஓடுறாடா ஏய் அவளும் மேல போய் பாத்துக்கறா மூணாவது ஒரு ஆள் வரான்டா ட்ரிபிள் சம் ஏய் நமக்கு தெரியாம வேற ஏதோ பிளான் நடக்குது அலர்ட் ஏய் நீ கிளம்பு ஏய் பாடு பாடு அண்ணா ஏய் என்னன்னு பாருங்கடாங்க என்னடா யார் அது ஆம்பளையும் பொம்பளையும் அடிபட்டு கிடக்குறாங்கண்ணா ஆ அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா அண்ணே அட்டு பீசுனே அப்புறம் எதுக்கு அதை பிட்டு ஃபில் மாட்ட பாக்குற தூக்கி ஓரமா போடுறா தம்பி வண்டி வந்துருச்சு ஓவர் ஓவர் யோ யார்த்தியா பேசிட்டு இருக்க யார் லைன்ல வரமாட்டானுங்க சும்மாவே ஏன் நிக்கிற ஏதாவது பண்ணையா போய் ஓகே பண்ணி நான் பாத்துக்கிறேன் யோ தாத்தா ஓ அப்பே சொன்னடா அந்த பைத்தியத்தை சேர்க்காதன்னு யோ கிளம்ப கிளம்பிட்டா நீ எங்க போற என்ன நடக்குதுங்க எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிலாம் பாக்குறீங்களாடா அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது யாரா ராகுல் நான் தான்டா ராகுல் முதல்ல போய் பேரு மாத்திர கையை வச்சுங்க கிடமணிக்கு ஓவர் ஓவர் ஐயோ தாத்தா தப்பிச்சிருச்சுடா பா ஒன்னும் சொதப்புல ஏய் யாரா அந்த காணா எதுக்கு அந்த டெட் பாடி இன்னும் எரிக்காம வச்சிருக்கானுங்க ஏய் சூரியா நீ வரது இங்க போற தாத்தா சொதப்பன மாதிரி ஏய் அங்க பார் நீங்க என்ன பின்னாடி போறீங்க வாங்கடாங்க குடும்பமே பைத்தியமாடா இவன் எதுக்குடா இப்ப வந்தான் அண்ணா முட்டேஸ்டாங்களாண்ணா ஏய் அச்சுயோ நீ நம்ம பங்க்ல இருக்கறோம் தானே சீக்கிரமா தொடச்சு விடு சரிண்ணா ஆ எங்கடா அந்த ஆம்பளையும் அட்டு ஃபிகரிங் காணோம் ஆ தெரியலண்ணா எங்க போனானுன்னு தெரியலண்ணா எங்க போனானுன்னு தெரியலையா என்னடா ஒரே மர்மமா இருக்கு இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான் ஓவர் ஓவர் இருங்கடா இருங்கடா ஏய் ஒரு வழியா தப்பிச்சு அவன் தலை மட்டும் தனியா ஓடுதுடா என்னடா அவன் ஏண்டா அடைச்சு வச்சு அடக்கொண்டா மாதிரி இருக்கான் என்னடா ஏண்டா அவ்வளோ பெரிய ரவுடியாடே நீ உனக்குலாம் என் வேஷ்டி எது ராகுல் மூஞ்சி மூதேவி மூஞ்சி விட்டுட்டு மூச்சா போற இடத்துல முட்டா பசங்களை என்னடா பண்றீங்க ஃபுல் பாட்டில் அடிக்கிறேன்டா ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான நம்பர் இருந்துடா மயக்கமே வருது தெரியும் தெரியும் மயக்கம் வரும் மயக்கமே வந்து சேர்த்து போயிட்டு நான் கொலரி சாவுடா என்ன ராகுல் பாத்துக்கோ நான் போய் அவங்களுக்கு கூப்பிட்டு வரேன் தைரியமா ஓகேவா என்ன பயங்கர சந்தேகப்பட்டேன் பார்த்தல இனிமே வண்டி ஏர்ல பறக்கும் எனக்கு வா பல்ல ஏய் சுமாரா கையில கத்தி இருக்கல கத்திடு கத்தி பண்ணிரவா இருக்கு நல்லா ஞாபகம் நெஞ்சில குத்துணும் சரியா குத்து ஏமா நெஞ்சில இல்ல ஏய் அதலாம் பாத்து வா ஓகே தானா சரி வா ஓகே இல்ல நானே கேக்குறேன் அப்பா நெஞ்சில குத்துனா உடனே செத்துறவனா நான் கழுத்துல குத்துவா நீ பேசு செத்துறவன் சரியா அப்ப நெஞ்சில குத்து சரி வா 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 ஏய் வண்டி ஏய் வண்டி
வண்டி போயிச்சு. ஏய் ஐயோ வண்டி, இங்க என்ன பண்றது? என் வண்டி போயிச்சா? ஏன் வண்டா?